Good evening, students. Today I am going to explain 9th maths representation of a set. Set pathina 3 types la representation pannuvanga. Adula pathina first type discrete form, second type set builder form or rule form sollalam, third type vandu roster form or tabular form. Idha total 3 types dhaan irukku set la. Idha first paaka poradhu pathina discrete form. Discrete form na, in discrete form a set is described in words. அதாவது sentence வந்து அதாவது வேர்ட்ஸில் இருந்ததுன்னா அதை வந்து டிஸ்கிரிட் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஒரு செட் பார்த்தீங்கன்னா தி செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட். இது வேர்ட்ஸ் சென்டென்ஸில் இருக்குது. இது போல் சென்டென்ஸில் இருக்கிறதுலாம் டிஸ்கிரிப்ட் ஃபார்ம்னு சொல்லலாம். தி செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ், இது டிஸ்கிரிப்ட் ஃபார்ம். இதே வந்து செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம்னா ரூல் யூஸ் பண்ணோம். என்ன ரூல் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா சச் தட், இது ரூல் யூஸ் பண்ணியிருக்காங்க சச் தட். இதுக்கு நேம் வந்து சச் தட்னு சொல்லுவோம். தி சிம்பிள், இது போல் டபுள் டாட் ஆர் ஒரு கிராஸாக ஒரு கோட் போட்டிங்கன்னா அதை வந்து சச் தட்னு சொல்லலாம். இன் செட் பில்டர் ஃபார்ம் ஆல் தி எலமெண்ட்ஸ் ஆர் டிஸ்கிரிப்ட் பை ஏ ரூல். ஒரு ரூல் யூஸ் பண்ணி வர சென்டென்ஸ் வந்து செட் பில்டர் ஃபார்ம்னு சொல்லலாம். என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா சச் தட், இது போல் டாட் டபுள் டாட் இந்த ஃபார்ம் இந்த ரூல் ஆர் ஒரு கிராஸாக ஒரு லைன், இதை வந்து செட் பில்டர் ஃபார்ம்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ட் ஃபார்மில் சென்டென்ஸில் எழுதின செட்டை செட் பில்டர் ஃபார்மில் ஏ ஈக்குவல் எக்ஸ் சச் தட், எக்ஸ் இஸ் ஏ வவல் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட். இதில் தி செட் ஆஃப் ஆல் இதை மட்டும் எடுத்துகிட்டு இந்த ரூல் செட் ப்ராக்கெட் இதில் வரணும், எக்ஸ் சச் தட் எக்ஸ் இது போட்டிங்கன்னா இதை வந்து செட் பில்டர் ஃபார்ம்னு மாறிடும். அதே போல் இதில் தி செட் ஆஃப் ஓல் நம்பர்ஸாக இருக்கிறது, இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ ஹோல் நம்பர்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஏபி இதெல்லாம் நம்மளாக எடுத்துக்கிறது தான், எந்த நேம் ஒன்றாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபிளர் ஃபார்ம். ஏ செட் கேன் பி டிஸ்கிரைப்டு பை லிஸ்டிங் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த செட். அந்த செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் சேர்த்து தனித்தனியாக எழுதுறதுக்கு ரோஸ்டர் ஃபார்ம்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ட் ஃபார்மில் தி செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட் அது சென்டென்ஸில் இருக்கும். இதில் செகண்ட் ஒனில் செட் பில்டர் ஃபார்மில் ரூல் யூஸ் பண்ணியிருப்போம், சச் தட் ரூல் யூஸ் பண்ணியிருப்போம். இதே ரோஸ்டர் ஃபார்மாக இருக்கும்போது அதனுடைய ஆன்சர் எழுதணும். தி செட் ஆஃப் ஆல் வவல்ஸ்னால் ஏஇஐஓயு, அந்த உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே எழுதுறதுக்கு தான் வந்து செட் பில்டர் ரோஸ்டர் ஃபார்ம்னு சொல்லுவோம். அதே போல் பி பாருங்கள், இதில் இது செட் ஆஃப் ஆல் ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னால் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஜீரோ ஒன் டூ த்ரீ, இது போல் அதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ் எழுதுறதுக்கு ரோஸ்டர் ஃபார்ம்னு சொல்லலாம். இதான் இருக்கிற மொத்தம் த்ரீ டைப்ஸ். ஃபஸ்ட்டு டைப் டிஸ்கிரிப்ட் ஃபார்ம் சென்டென்ஸில் வரும், செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரூல் யூஸ் பண்ணி வரும், சச் தட் ரூல். நெக்ஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபிளர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இருக்கிற எலமெண்ட்ஸ் வரும் அதில். இதில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 1.2. ரைட் தி செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் தி ஃபாலோவிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ஃபஸ்ட் ஒன் அசஸ்மெண்ட், செகண்ட் ஒன் பிரின்சிபல். இதை வந்து கொடுத்துக்கிற லெட்டர்ஸை வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. ரோஸ்டர் ஃபார்ம்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபிளர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா எல்லா எலமெண்ட்ஸும் அதில் வரணும். இப்போ அசஸ்மெண்ட், இந்த லெட்டர்ஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் எழுதணும். எப்படி எழுதுறதுனா இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க, எக்ஸ் இல்லை எக்ஸ் டூ எக்ஸ் ஒய் இசட் இல்லை ஏபிசி எந்த நேம் ஒன்றாலும் இங்கே ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி கேப்சல் லெட்டரில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரோஸ்டர் ஃபார்மில் ஏ, நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்கிற சென்டென்ஸ் வேர்ட்ஸ்லாம் லெட்டர்ஸை வந்து ஒரு நம்பர் ஏவை தனித்தனியாக எலமெண்ட்ஸாக எழுதணும். நெக்ஸ்ட்டு எஸ் இருக்குது, எஸ் நெக்ஸ்ட்டு டபுள் எஸ் இருக்குது, ஆல்ரெடி ஒரு எஸ் போட்டதெல்லாம் மறுபடியும் இந்த எஸ் போடணும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இ, அதுக்கடுத்து எஸ் ஆல்ரெடி போ எழுதியாச்சு அப்போ அதை விட்டுடலாம், இந்த எஸ்ஸும் ஆல்ரெடி எழுதிட்டோம் அதை விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு எம், இஎம் ஆல்ரெடி எழுதியிருக்கோம்
நெக்ஸ்ட்டு என், நெக்ஸ்ட்டு டி, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பிரின்சிபல். இதை எக்ஸ்னு எடுத்துருக்கோம், இப்போ இதை ஒய்னு எடுத்துக்கலாம். இங்கே கொடுக்குற நேம் வந்து எது வேணாலும் கொடுத்துக்கலாம், ஏ டு இசட் நம்பர் சிஸ்டம் தான். பிரின்சிபல் இதில் பி கமா ஆர் கமா ஐ கமா என் கமா சி கமா ஐ ஆல்ரெடி எடுத்துட்டேன், அப்போ ஐ வராது. நெக்ஸ்ட்டு பியும் இங்கே இருக்குது, ஏ, நெக்ஸ்ட்டு எல். இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். இன் திஸ் வீடியோ வி ஹாவ் சீன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ செட், டிஸ்கிரீட் ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபிளர் ஃபார்ம். எக்ஸாம்பிள் 1.2. இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ ஐ வில் எக்ஸ்பிளைன் அனதர் ப்ராப்ளம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.